பணவரவு அதிகரிக்கணுமா, கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடணுமா, எளிய பரிகார வழிமுறைகளை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பணவரவு அதிகரிக்கணுமா, வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டே விஷயம்தாங்க ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் நிறைய சம்பாதிக்கணும், ரெண்டாவது விஷயம் கடன் இருக்கவே கூடாது. இப்படி இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடி ஓடி உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், எப்படியோ பொருள் ஈட்டி பணத்தை ஈட்டி நம்ம வசதியாக வாழ முயற்சி பண்ணணும், கடனெல்லாம் தீர்த்துக்கணும், கடன் இல்லாமல் பார்த்துக்கணும் இல்லையா. ஆனால் இதெல்லாம் எவ்வளவோ ஒருத்தர் செய்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருமானம் பத்தாமல் இருக்கும், எப்படியாவது கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுடும், கடனில் போய் சிக்கிப்பாங்க, அந்த கடனை திரும்ப அடைக்க முடியாமல் வட்டி மேலே வட்டின்னு சொல்லிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டாக் ஸ்டாக்காக. ஸோ இப்படி சிக்கி தவிச்சுட்டு இருக்கவங்களா நீங்கள், உங்களுக்கான எளிய பரிகார முறை ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் மாற்றம் இருக்கான்னு மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல திரும்ப வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க என்னைக்கு செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில செய்யணும். வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அது எவ்வளவு ஒரு மங்களகரமான ஒரு நாள், இந்து மதத்தவர் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இது. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். மகாலட்சுமி தாயாரே பார்த்தீங்கன்னா செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தாய், செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம், ஒரு பெண் தெய்வமாக இருக்கிறாங்க. அதே சமயம் சுக்கர ஓரை, இந்த சுக்கர ஓரையும் பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான். சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய லக்ஸுரிக்கு ஆன ஒரு தெய்வமாக வழிபடப்படுறாங்க. ஸோ இந்த சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமையில் இந்த பணத்துக்கு அதிபதியான தெய்வங்களுடைய காலகட்டத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பண வரவு பெருகும், அதிகரிக்கும், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நம்பிக்கை. இந்த பரிகாரம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா 9 வசம்பு. இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா பரிகாரங்களில் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதுக்கு அத்தனை சக்தி இருக்குது. பேர்பட்டவங்க அதாவது சுக்கர பகவானையே வந்து வசியம் செய்யக்கூடிய திறன் வாய்ந்தது தான், தன்மை உடையது தான் இந்த வசம்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முதல்ல இந்த வசம்பு 9 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிறிதளவு வெட்டி வேர், இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த பொருட்களுக்கெல்லாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9 ஏலக்காய், 9 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 9 கிராம்பு, 9 கிராம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிறிதளவு பச்சை கற்பூரம். இப்போ நான் சொன்ன பொருட்கள்லாம் வந்து ஒரு காமனான விஷயம், நீங்கள் என்னென்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்ராக்ரன்ஸ், அந்த ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய ஸ்மெல்லாகவும் ரொம்ப ஒரு நல்ல நறுமணமாகவும் இருக்கும். 9 வசம்பு, சிறிது வெட்டி வேர், 9 ஏலக்காய், 9 கிராம்பு, சிறிதளவு பச்சை கற்பூரம், இந்த 5 பொருட்களையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் துண்டு, மஞ்சள் காட்டன் துண்டு எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் காட்டன் துண்டில் இந்த பொருட்களை வச்சு அதுக்கப்புறம் அதை கட்டி வச்சுடுங்க. இப்போது இதை நீங்கள் மகாலட்சுமி தாயார், குபேரர், அதே சமயம் சுக்கிரன், இந்த மாதிரி பணத்துக்கு அதிபதியான, செல்வத்துக்கு அதிபதியான தெய்வங்களை மனதில் ஒருநிலைப்படுத்தி நிறுத்தி அவங்கள ரொம்ப சின்சியராக நினச்சி வழிபட்டு நீங்கள் இந்த பரிகார பொருட்களை அந்த மஞ்சள் துணியில் கட்டணும். கட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வத்துடைய படம் இருக்கிறதா, உங்கள் குலதெய்வத்துடைய படமோ, குலதெய்வ படம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு, அல்லது மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படமாக இருக்கலாம், அல்லது குபேரருடைய திருவுருவ படமாக இருக்கலாம், அவங்களுடைய படத்துக்கு முன்னாடி நீங்கள் கட்டி வச்சிருக்கிற இந்த துண்டை வந்து, பரிகார துண்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது கண்டிப்பாக உயர்ந்த இடத்துல தான் நீங்கள் வைக்கணும், கீழெல்லாம் வைக்கவே கூடாது, உயர்ந்த இடத்துல தான் இதை வந்து நீங்கள் வச்சுருக்கணும். இதை நீங்கள் வச்சுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதனுடைய வாசனை இருக்கலை, அது எத்தனை நாள் வரும் அப்படின்னு உங்களுக்கு தோராயமாக ஒரு மனக்கணக்கு இருக்கும், எவ்வளோ நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அத்தனை நாட்களும் அது அங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து கால்படாத இடத்துல புதைச்சி வச்சுடுங்க. திரும்ப இதே பொருட்களை வேற ஒரு புது துணியில இல்லை அதே துணியில கூட நீங்கள் கட்டி உங்களுடைய பூஜை அறையில் உயர்ந்த இடத்துல உங்களுடைய குலதெய்வ படத்துக்கு முன்னாடியோ இல்லை மகாலட்சுமி தாயாருடைய இல்லை குபேரருடைய படத்துக்கு முன்னாடியோ வைக்கலாம். குறிப்பான விஷயம் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் திரும்பவும் இதை நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் செஞ்சுட்டு வர வர உங்களுடைய பண வரவு நீங்கள் எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்து எப்படி பெருகி வருது அப்படிங்கிறத நீங்களே கண்கூட பார்க்க முடியும்.
இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடும் பரிகாரங்களோடும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.